வெல்கம் பேக் பா. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ப்ளே ஸ்டோர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ப்ளே ஸ்டோரில் ஒரு புது ஃபியூச்சர் வந்துருக்கு. ஸோ அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்னால நமக்கு என்ன யூஸ், அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுறது, அந்த பாயிண்ட்ஸ்னால நமக்கு என்ன யூஸ் அப்படின்ட்டு ஸோ நிறைய பேருக்கு தெரியாத இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக சஜஸ்ட் பண்ணுறது இன் ஆப் பர்ச்சேசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஏன் அதை நான் இன் ஆப் பர்ச்சேசஸ்க்கு மட்டும் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோ எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன், கேம் ஸ்டாப் ஆப்ஸ், அது மாதிரி நிறைய பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அது ஏன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் எல்லாத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. சிறுகன்பா, நம்ம இப்போ ப்ளே ஸ்டோரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரடியூசிங் கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே கீழே நாட் நம்ம கொடுத்துட்டு, ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி நம்ம இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ மேனேஜ் ஆப் அண்ட் நோட்டிஃபிகேஷன், பேமெண்ட், ப்ளே ப்ரொடக்ட், லைப்ரரி, ப்ளே பாஸ் அண்ட் நெக்ஸ்ட் ப்ளே பாயிண்ட் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்துருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் ஃபார் ஃப்ரீ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் அப்படின்ற அந்த புதுசாக எடுத்துகிட்டு வந்த அந்த ஃபியூச்சர். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட்ஸ் ஆன் பர்ச்சேஸ் இன்க்ளூடிங் இன் ஆப் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப் டு 8x பாயிண்ட்ஸ் டியூரிங் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் ஈவன் யூஸ் பாயிண்ட்ஸ் ஃபார் ஸ்பெஷல் ஐட்டம் இன் கேம்ஸ் ஆர் கூகுள் ப்ளே கிரெடிட். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஆப் பர்ச்சேஸில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஜாயின் ஃபார் ஃப்ரீ அப்படின்ட்டு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ நீங்கள் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் அந்த அக்கௌண்ட்டில் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் மெத்தட்காக எந்த ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்காக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணி நீங்கள் இன்னா பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஜாயின் ஃபார் ஃப்ரீ அப்படின்ட்டு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புது அக்கௌண்ட், ஸோ இதனுடைய வேறு ஒரு அக்கௌண்ட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் வச்சுட்டு இருக்கேன் அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு ஒரு அக்கௌண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பாயிண்ட்ஸ்னு காட்டி ப்ரௌன்ஸ்னு காட்டி 42 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டிட்டுருக்கோம். ஸோ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுவோன்னே. ஸோ என்னுடைய ப்ளே பாயிண்ட்ஸ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதாவது அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பேஜுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாக் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுள் ப்ளே பேலன்ஸ்ன்ட்டு இருக்கும், அதுக்கப்புறம் என்னுடைய யூபிஐயில் இருக்கும், அந்த இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். பட் ஆனால் நான் என்னுடைய அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இருக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடுக்கு அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆட் பண்ண சொல்லிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வந்துட்டு என்னுடைய ப்ளே பாயிண்ட்ஸ் அப்படின்ற அந்த பேஜுக்கு நான் வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன்ஸில் இருக்கேன். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இயர்னிங் 1 பாயிண்ட்ஸ் பர் 5 ருபீஸ், அதாவது நீங்கள் இன் ஆப் பர்ச்சேஸ் அதாவது கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு 5 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. பட் ஆனால் நான் இதை லாகின் பண்ண அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஆஃபர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஈச் 5 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 5 காயின்ஸ், 10 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 100 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 வீக் முடிஞ்சிடுச்சு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 பாயிண்ட்ஸ், அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்கிறது. ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெர்க்ஸ்ன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரௌன்ஸ் ப்ரைஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா டேப் டு சி வாட்ஸ் இன்சைட் அப்படின்னு காக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியல. ஸோ லெவல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ டன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 42 காயின்ஸ் ஆல்ரெடி இருந்தது. இப்போ அந்த லெவலும் சேர்த்து 53 காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துடுச்சு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இயன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்புறம் யூஸ் அண்ட் பர்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க யூஸ்ன்ற அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த யூஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ், அதாவது ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஆப்ஸ் மட்டும் இல்லாமல் கேம்ஸும் வந்து சேர்த்து காட்டும். ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ப்ளே கிரெடிட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 100 ப்ளே காயின்ஸ் இருந்ததுன்னா 5 ரூபீஸ், அண்டு 200 பாயிண்ட்ஸ்க்கு 10 ரூபீஸும், அண்ட் 500 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை வச்சு உங்களுடைய கூகுள் ப்ளே கிரெடிட்டுக்கு டேரெக்டாக இந்த வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த பாயிண்ட்ஸை இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பாயிண்ட்ஸை எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது சான்ஸே இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இன் ஆப் பர்ச்சேஸ் மூலியமாக தான் இந்த பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ணவே முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம் பேஜ் வந்துடுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண என்னுடைய ஹிஸ்ட்ரிஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய சி ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக எத்தனை பாயிண்ட்ஸ் எப்படி நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற என்னுடைய ஹிஸ்ட்ரி நீங்களே வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்பைஸ்ன்ட்டு 11 ரூபீஸும், அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு நடுவில் இன்னா பர்ச்சேஸ் பண்ணால் கரெக்டாக கிடைக்குதா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லாகின் பண்ண அந்த 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஸோ நான் எவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறனோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் 20 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணேன், அதே 20 ரூபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் அப்படின்ட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20+ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எனக்கு 20 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எனக்கு 20 வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க தான் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் இயன் ரேட் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டில் ஆஸ்பாட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஈச் 5 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் மார்வல் கண்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஆஃப் கான்சன்ட்டு இன்னும் சில ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 1 வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னா அப்படியே 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ்க்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் அது கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சின்ன ஒரு வழி சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட் பாயிண்ட்ஸ் ஃபார் ட்ரைங் நியூ ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 பால் பூல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈவோனி அப்படின்ற அந்த கேம் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லூடோ இருக்கும் அண்ட் வேர்ட் ட்ரிப்ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆப் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரௌன்ஸ் லீக்கில் இருக்கேன். அந்த ஐ பட்டனில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா லெவல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன்ஸில் இருக்கேன். ஸோ சில்வர், அதாவது ப்ரௌன்ஸ்லேருந்து சில்வர் போகணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 197 PTS 2 சில்வர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது கிடச்சிடுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு சில்வர் தான் போவோம். ஸோ இப்போ ப்ரௌன்ஸ்லேருந்து சில்வர் போவோம், சில்வர்லேருந்து கோல்டு அண்டு பிளாட்டினம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட். ஸோ இதில் என்ன ஒர்த் அந்த லெவலில் என்ன தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரௌன்ஸில் இருக்க போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 ரூபீஸ் ஸ்பெண்ட் போனோம் அப்படின்னா 1 பாயிண்ட் கிடைக்கும். சில்வருக்கு போனோம் அப்படின்னா 1.1 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதாவது 5 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா. கோல்டு போனோம் அப்படின்னா 5 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 1.2 ப்ளே பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதே நீங்கள் பிளாட்டினம் போனீங்க அப்படின்னா 5 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 1.4 ப்ளே பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு லெவல்ஸ்க்கும். ஸோ வாழ்த்துக்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா பெருசாக இதெல்லாம் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் லாஸ்ட்டாக இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யூஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸை வச்சு இன்னொன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய ஆப்ஸ், அதாவது இந்த ட்ரூ கலர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டும். ஸோ 1 இயர் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டுக்க முடியும், அதாவது இந்த பாயிண்ட்ஸை வச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 53 தான் இருக்குது. பட் 5300 காயின்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்க முடியும். இப்போ இதெல்லாம் போடுறாங்களா?
நிறைய பேர் மோடியை பிக்கு அப்படின்ட்டு ஏற்றிட்டு போயிடுறாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் போட்டுக்க முடியும். ஸோ யூஸ் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த பாயிண்ட்ஸை இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளே கிரெடிட் ஸோ இது மூலிமா நீங்கள் எடுத்துக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் மோஸ்ட் ஆஃப் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ளே பாயிண்ட்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே மேலே மூணு டாட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும், லெவல்ஸு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோ தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. வீடியோ கண்டுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் அப்படின்றதுனா என்ன, ஸோ அதனால் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த காயின்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் ஆப்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. ஸோ இந்த ப்ளே பாயிண்ட்ஸ் நான் எதுக்காக இன்னா பர்ச்சேசஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ எதுக்காக இன்னா பர்ச்சேஸ்க்கு மட்டும்தான் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் யூஸ், இல்லைனா நம்மளுக்கு யூஸ் கிடையாது. ஸோ அப்படின்னு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாதவங்க, அதாவது இன்னா பர்ச்சேஸ் பண்ணாதவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. ஸோ அப்போ எங்களுக்கு என்ன யூஸ்? ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ இன்னும் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ப்ளே பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே பேலன்ஸில் டேரெக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடுக்க முடியும். ஸோ அந்த காயின்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அமௌண்ட்டாக. ஸோ அவ்வளோதான், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, இப்போ ஆப் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எத்தனை வந்து இருக்குது, நாளைக்கு ஆப் பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கோ ஏதாச்சும் கேம்ஸ் விளையாடி காயின்ஸ் கிடைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் கூட ஒரு நல்லாயிருக்கும். ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க. இதோட பெஸ்ட்டானவங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பேர் என்னானுங்கள் வாங்க தமிழா.